அஸ்ஸலாமு அலைக்கும், ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, இன்றைக்கும் கோயிலுடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு டினாரின் மதிப்பு 949.21% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு டினாரின் மதிப்பு 274.25% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் இலங்கைக்காக இருக்கட்டும், இந்தியாவுக்காக இருக்கட்டும், அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பணம் அனுப்பும் போது, குறிப்பாக சில அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அந்த நீங்கள் வந்து இதை ஆக்டிவ் பண்ணி வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப், அவங்களுடைய பிரான்ச்சுகளுடைய வாட்ஸ்அப்பு, வாட்ஸ்அப்புகளில் தான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் 274.75% கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க போட்டிருந்தாங்க 275.50%. ஆனால் அது கொடுக்கல. ஆனால் 970 ரூபாய் இலங்கைக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாங்க இல்லையா, ஆனால் அங்கே போய் 100 தினாரோட போய் 970 ரூபா கிடைக்கும்னு பார்த்தா இல்லை, 949 ரூபா தான் கொடுக்குறாங்க. எவ்வளவுக்கு தான் அப்போ இதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் 20 தினார் அடி 30 தினார் இருக்குது. நம்ம தலையிலே முழக அரைக்கிறாங்க. அதனால் அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் பார்த்து. அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953.66%, இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274.91% உள்ளது. ஆனாலும் கூகுள் ரேட்டையும் விட எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. குறிப்பாக சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 274.70% நேற்று தினம் வழங்கியிருந்தாங்க, இன்றைக்கி குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இலங்கையர்களை பொறுத்தவரையில் இலங்கையர்களுக்கு ரூபாய் 50,000, அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 967.74%, 100,000 ரூபாய் அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 963.79% வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து சஜில் எக்ஸ்சேஞ்ச். சஜில் எக்ஸ்சேஞ்ச் பல இடங்களில் பிரான்ச் இருக்குது. ஹபாலி பிரான்ச்சுடைய இலக்கமானது பார்த்திங்கன்னா 972.35.461. வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக மேலதிக தகவல்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல தான் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச். கேபிஇ எக்ஸ்சேஞ்சிலையும் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 970 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருந்தாங்க இந்த நாட்களில் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச். இலங்கையர்களுக்கு இதுவும் நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. அதே போல தான் மற்ற எக்ஸ்சேஞ்சுகள்லாம், இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் ஓகே அது கம்ப்ளீட், அவங்களுடைய 274.75 ரூபா தான். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு 1000 தினார், 500 தினார், 300-400 தினார் அனுப்புறதா இருந்தால் டோட்டலாக மாறிடும். அந்த வகையில் யூஏஇ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பணம் அனுப்புகிறதா இருந்தீங்கன்னா 300 தினார், 400 தினார், 200 தினார் அப்படி பணம் அனுப்பும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரேட் கொடுக்குறாங்க யூஏஇயில் மட்டும்தான். மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட 10 ரூபாய்க்கு மேலே அதிகமாக கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அதிக பணம் அனுப்புகிறவங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் தொடர்ந்துமே உங்களுக்கு தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் அந்த பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் நிச்சயமாக செக் பண்ணி பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர், பேர், ஊர், டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான், அதே மாதிரி அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கைக்கு பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறுவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறுவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறுவிடுறாங்க. குவைட் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறுவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யூஏஇ, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இன்றைய நாள் என்ன நாள், வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே ஒவ்வொரு வீதிகள்லையும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு படியாக போட்டுருவாங்க. வாங்க இன்றைக்கி ரேட்டு இப்படி இருக்கும், இன்றைக்கி ரேட்டு நல்லா இருக்குது, இன்றைக்கி ரேட்டு இவ்வளவு தான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறீங்களோ அதே போல் அந்த எக்ஸ்சேஞ்சுடைய ரேட்டையும், ஒரு பக்கத்தில் 2-3 எக்ஸ்சேஞ்சு இருந்துச்சுன்னா அதில் ரேட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க.
ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு மாதிரியான ரேட்களை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கட்டண மரவிடுறதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சிலர் ஒரு தினார் அரை விடுவாங்க, ஒரு சிலர் 750 fils, 900 fils இந்த மாதிரிலாம் மறைவிடுவாங்க. அதனால் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களே, கொய்த்துடைய தங்க விலையை சொல்ல போகிறேன், ரேட்டை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 849 fils. ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 157 fils. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 268 fils. ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 465 fils. தங்க விலை நேற்றைய நியூஸில் நான் போடும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது தெரியுமா? இப்போ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 நேற்றைய தினம் நான் போட்ட நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட நீங்கள் போய் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். நேற்றைய தினம் தங்க விலை நான் போடும்போது தங்க விலை எவ்வளோ இருந்துச்சு, ஒவ்வொரு தங்க விலையும் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. குறிப்பாக 24 கேரட் வந்து 27 தினார் 276 இருந்துச்சு, 22 கேரட் 25 தினார் 12 fils இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ரேட் எவ்வளவு? இன்றைக்கி 26465 வந்திருக்குது 24 கேரட். அதே போல் 22 கேரட் தங்கம் 24 தினார் 268 fils வந்திருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 750 fils மேலே கம்மியாகி இருக்குது தங்க விலை. நேற்று 25.12, இன்னைக்கு 24.268. பரவாயில்ல, ஓரளவுக்கு மாற்றம் தெரியுது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் அதிகமான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்புறேன். பார்ப்போம். அதே போல் உள்துறை அமைச்சரின் அதிரடியான நடவடிக்கை, சிறியர்களுக்கு காப்பு, 930 பேர் இனிமேல் பிரச்சனை ஆரம்பம், எல்லாம் போச்சு. இதோ இந்த வைத்தியசாலைகளில் கிடந்து கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு விடுதலை இவர் மூலமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வீதிகள் அனைத்துமே புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றது. பிரம்மாண்டமான வேலை திட்டங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க குவைத்துடைய பணி அமைச்சகம். இனிமே நாட்டுக்கு பணம் அனுப்பக்கூட முடியாமல் போயிடும். இதோ அதிரடியான எச்சரிக்கை, டீட்டெயில்ஸோடு சொல்கிறேன். அடுத்ததாக பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கவர்னருடன். அதே போல் வீதிகள் பல இப்போதைக்கு இந்த நாட்களில் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, தயாராகுங்க. அதே மாதிரி கைத்தான் பகுதிகளில் மசூதிகளின் அட்டகாசத்துக்கு முடிவு கோரி வீடியோ பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும், முதலாவது தகவல், கல்ஃப் ஜிசிசி கோஆப்ரேஷன் கவுன்சில் மாநாடு இந்த நாட்டில் நடக்க போகுதுன்றதால் வீதிகள்லாம் பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு லெவலில் ஏர்போர்ட் ரோட்டெல்லாம் இப்போ தயாராகுது. அதே மாதிரி கல்ஃப் ஸ்ட்ரீட் ரோட், 25ஆம் நம்பர் ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. ஆனால் சால்மி ரோட்டு, அப்தலி ரோட்டு, ஏலாதரிம் ரோட், ரிங் ரோட்டெல்லாம் தான் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் ஓட்டுநர்களே, இந்த நாட்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் வீதி புனர் நிர்மாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதால் எப்போவுமே அலர்ட்டாகவே இருங்க. ரோட்டை முன்னாடி பார்த்தே வண்டி ஓட்டுங்க. அடுத்ததாக இந்த நாட்டின் குடியிருப்பு சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக 2 சிறியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஊழலில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட பொய்யாகவும் அவதூறாகவும் குடியுரிமை பெற்ற 2 போலீஸ் சிறியர்களின் 132 பெயர்கள், 2 சிறிய போலிகள் துருக்கிக்கு தப்பி ஓடினர். இது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவர்களுடைய தப்பியோட்டத்துக்கு காரணமாக இருந்தவர்களோ, உதவி செய்தவர்களோ, சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்தவர்கள், தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 930 பேர்
குவைத் குடியுரிமை அடைவதற்கான சுப்ரீம் கமிட்டியின் கூட்டத்தில் செயல் பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர் தலைமை தாங்கியுள்ளார். குவைத் நாட்டினரின் விசாரணை உச்சக்குழு எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெற இருக்கும் பட்சத்தில், அதே போல குவைத்தில் தேசியம் தற்போது 930 நபர்கள் போலியான தன்னுடைய ஆவணங்களை வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது எதிர்வரும் நாட்களில் மந்திரி சபையில் இது சமர்ப்பிக்கப்பட்டு இதுக்கு தகுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதன் பிறகு அவர்களை இந்த நாட்டு விட்டு நாடு கடத்துவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்கள நாடு கடத்தினாங்கன்னா அந்த டைமில் யார் அவங்களுடைய பணிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் சரி, ரிலீஸும் எடுக்க முடியாது, ஒன்றும் எடுக்க முடியாது. டைரெக்டாக நாட்டுக்கு தான் போகணும். போலி பாபா கிட்டே இருந்தால் கடைசியில் நாட்டுக்கு தான் போகணும். அதில் பணிப்பெண்கள்னால் போன உடனே கேன்சலில் தானே போகிறாங்க, திருப்பி ரிட்டர்ன் வந்துட முடியும். ஆனால் வீட்டு ஓட்டுநர்கள் தான் மிகப்பெரிய தலைவலி, 2.5 வருடத்துக்கு வர முடியாது. இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். எம்பசி கம்பெனி தான் இருக்கிறாங்க, எப்போ தான் இதுக்கு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு தெரியல. அடுத்ததாக பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகன ஓட்டுநர்களுடைய கவனத்திற்கு. அகமதி கவர்னரிடம் மிக முக்கியமான கோரிக்கை ஆசிரியர்கள், ஓட்டுநர்களே வீதி விதிமீறல்கள் இல்லாமல் கவனமாக ஓட்டிக்கோங்க. அட, பணம் அனுப்புறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அக்காம அடிக்க முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி என் காதில் விழுந்த ஞாபகம். இந்த நியூஸை இங்கிலீஷில் முதல்ல சொல்கிறேன் கேளுங்க. த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் கால்ஸ் ஆன் ரெசிடென்ஸ் to quickly complete the biometric fingerprint before the end of this year to avoid stopping government and banking transactions. Banking transactions. Okay. அதாவது அரசு மற்றும் வங்கி பரிவர்த்தனைகளை நிறுத்துவதை தவிர்க்க இந்த ஆண்டு இறுதிக்குள் பயோமெட்ரிக் கைரேகையை விரைவாக முடிக்குமாறு குடியிருப்பாளர்களுக்கு உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எதுவுமே பண்ண முடியாது. பேங்குக்கு பணம் அனுப்புறதுல இருந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பேங்க் கார்டு நீங்கள் எந்த நாட்டில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் முடக்கப்பட்டுரும். அக்காமல் அடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து நீங்கள் காசு போடுறது நாட்டுக்கு? யாராவது அக்காமல் அடிக்கிறவங்கள்ட்ட தான் கொடுத்து கடைசியில் நாட்டுக்கு பணம் கூட அனுப்ப முடியும். அந்த மாதிரி சூழல் வரும். அதனால் நேற்று சாயந்தரம் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன். நேற்று சாயந்தரம் போட்ட வீடியோவில் பயோமெட்ரிக் சம்மந்தமான A to Z மறுபடியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சகல் அப்ளிகேஷன் வேலை செய்யலைன்னா உடனே மொபைல் ஐடியை அப்கிரேட் பண்ணுங்கள் NFC ஃபோன் ஒன்றில் வச்சு. அப்படி NFC ஃபோன் கிடைக்கலன்னா ஹவாலியில் பைரோட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது அல்திஜாரி பேங்க்குள்ளே போனீங்கன்னா கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். முடிந்த வரைக்கும் வேகமாக முயற்சி பண்ணுங்கள், ஹரியா டைம் போயிட்டுருக்குது. அடுத்ததாக பள்ளி வாயிலுக்கு முன்னுக்கு தொழுதுட்டு வர்றவங்களுக்கு முன்னாடியே ஷீஷா ஊதிக்கிட்டு பள்ளி வாயில் முட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கார்ட்ஸ் விளையாடுறாங்க, கைத்தானில் மசரிகள். تطلع من المسجد في خيطان في خيطان تطلع من المسجد تلقى الناس قدام المسجد بتشيش والشيشة بالشارع كل مكان مستحلين الرصيف. يعني عجايب عجايب خيطان مش طبيعية. அவர்களையும் பிடிக்குமாறு கோரிக்கை. அதே போல நண்பர்களே, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல வீதிகள் பல இடங்களில் சோதனைகள் அதிகமாக இருக்கும். நம்ம தொடர்ந்துமே வெள்ளிக்கிழமையில் கவனமாக தான் இருக்க சொல்கிறது. வாயால் மட்டும் சொன்னால் புரியாது, கண்ணால் பாருங்கள் புரியும்.
பாதுகாப்பு உங்கள் கையில். அல் கசாலி சாலை இரு திசைகளிலும் தினமும் 4 மணி நேரம் மூடப்படும். எதிரும் 11ஆம் தேதி வரைக்கும். வெள்ளிக்கிழமையிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது இன்றைய தினம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதிகாலை 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். கசாலி ஸ்ட்ரீட், ஷோக்கி இண்டஸ்ட்ரியல் போகக்கூடிய 60 நம்பர் ரோடு கசாலி ஸ்ட்ரீட் தான் விடிய காலையில் மூட போகிறாங்க. தயாராக இருங்க ஓட்டுநர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6ஆவது ரிங் சாலை 601 நம்பர்லேருந்து 6ஆவது ரிங் சாலை மெர்ஜிங் ஆகக்கூடிய ரோடு, அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து எதிர்வரும் 14ஆம் தேதி வரைக்கும் மூடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 6ஆவது ரிங் சாலையிலேருந்து வரும்போது 40ஆவது ரிங் சாலை கிங் மலிக் ஃபஹத் ஸ்ட்ரீட், அதுவும் வந்து இன்னமும் வேலை முடியலை. எதிர்வரும் 11ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகலாம், அது ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். இப்போ வாங்க டாப்பிக்குள்ளே வரலாம். முக்கியமான டாபிக், ரொம்ப பெரிய ஒரு தலைவலி என்ன தெரியுமா? வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ அல்லது வீட்டில் இருக்கிற சிறியவங்களோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுட்டாங்கன்னா குழந்தைகள் பாபாவுடைய பாபாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அவங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம், வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னா ஓட்டுநர்களுக்கும் சோழி முடிஞ்சது, பணிப்பெண்களுக்கும் சோழி முடிஞ்சது. ஹாஸ்பிட்டலாக அலையணும். அவங்க தங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பணிப்பெண்களுடைய நிம்மதி மொத்தமாக போயிடும். ஓட்டுநர்களுக்கும் அதே மாதிரி தான், காஃபி கொண்டு போகணும், டீ கொண்டு போகணும், அதை கொண்டு போகணும், இது கொண்டு போகணும், பேக் டு பேக் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஹாஸ்பிட்டல் டியூட்டி. ஆனால் இதுக்கு இன்ஷால்லா விடுதலை ஒன்று கிடைக்கும். எப்படின்னு பார்க்குறீங்களா? வழக்கறிஞர் வந்து அதை பற்றி தான் இப்போ அமைச்சர்களுக்கு, அமைச்சரவைக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாரு. குவைத்திகள் அவங்களுடைய விடுமுறைகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நிறைய குவைத்திகளுடைய குடும்பங்கள் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு லீவ் எடுக்க முடியாததால் அவங்க லீவை அவாய்ட் பண்ண முடியாமல் வேலைக்கே போயிட்டுருக்கிறாங்க. அதால் குடும்பங்களும் ரொம்ப பாதிக்குது. நோய்வாய்ப்பட்டவங்களையும் பராமரிக்க சரியான ஒரு ஆறுதல் பக்கத்தில் இல்லை. அதற்காக யாராவது ஒருத்தருக்கு சரி, குடும்பத்தில் ஒருத்தருக்கு லீவு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்அக்வா ஃபீ திவான் கிதமத் மதனியா மஜ்லிஸ் உஸரா ஃபீ முஷ்கிலா லில்அஸஃப் ஸாரனா ஸனீன் மா ஹந்தபஹ லஹா ألا وهي كالتالي عسى الله يشافيكم ويشافي كل مريض. مثال: سين من الناس تعب طاح بالمستشفى فجأة، مرض، حادث، غيره، أهلها إن شاء الله مع زوجته أم عياله ما تقدر تخليه، لا عندها دوام أو عندها أو تكون أبلة، عندك حصص يا أبلة، ما لازم تكون مرافق مريض على الأقل في فترة اللي هو منوم فيها المستشفى. روح مستشفى مبارك، روح مستشفى الأميري، روح مستشفيات هذه، روح مستشفى جابر، شوف الأزواج والزوجات والعيال فاهم اللي واقفين بالعناية كذي. لا 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 ليل ولا نهار نهار، هذا وين يداوم؟ وين يربي؟ وين يدرس؟ الأم لا قدر الله صار لها حادث ولا تكسرت، الأبو يصير أمه أبو، يعني شلون؟ المفروض أوتوماتيك. يعني مثلا لا قدر الله الحين الساعة كم؟ الحين الساعة 5:30. خلني أتكلم عن نفسي، انا يوم طحت كذي سكته قلبيه، شغله كذي، انهرت، اجسام مضاده، اغمى علي، سويت حادث، من راح تبهدل عيالي مثلا؟ واحد من عيالي على الاقل يتفرغ، ما يحتاج. المفروض البروسيجر وقت دخول المستشفى يعطون ورقه منو فيكم راح جاب له فلان، خلاص يرد البيت الصبح وهو موجود عند المستشفى، يجاب له، يشيله، يغير له، يبدل له، يبر فيه. الزوج، الزوجه، الابو، الام، الاخت، الاخو، واحد منهم مرافق مريض بالكويت. لا تعطونا فلوس فندق، ولا تعطونا مصرف، لا تعطونا ولا شيء، فقط المطلوب تعطونا اجازه، حاله حال الاخرين. بالنسبه للمنوم في المستشفى ما فيها لعب ولف ودوران، واحد منوم بالمستشفى، واحده منوم بالمستشفى، ولدها متنوم بالمستشفى، الام ام ولدها انكسر او ولدها في مرض لا قدر الله مناعي شيء فيه كذي، هذه وين هو تروح تداوم وترجع وتدرس؟ فاهمين الفكره؟ جزاكم الله خير. مرافق مريض بالداخل مو قاعد ببيتهم، على الاقل لا كان نوم بالمستشفى. وجزاكم الله خير، واتمنى تنتبهون لهذا الامر الانساني البحت، وعساكم على القوه. குவைத்தி குடிமக்களுக்கு இப்போ அவங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டில் பாபா மாமா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, அவங்க அம்மா தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? சரியாக வேலை விட்டு முடிஞ்ச அப்புறமா தான் வந்து தாய் தகப்பனை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நைட் ஆகின பிறகு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. சில நேரங்கள் அங்கேயே விட்டுருவாங்க, ஹாஸ்பிட்டலையே கிடையா கிடையின்னு சில நேரங்களில் பணிப்பெண்களுக்கு கிடைக்க வரும், இருக்க வரும். அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கும் சிலருக்கு வந்து இந்த அப்பா யாராவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோடையே போய் இருக்க விட்டுருவாங்க.
இதால் அதிகமாக பாதிக்கப்படுறது தொழிலாளர்கள். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டல்களுக்குள்ளேலாம் போனால் சில நேரங்களில், ஏன்னா நம்ம போன நேரங்களில் பல நேரங்களில் பணிப்பெண்கள் சொன்ன கதைகள் இது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த விசிட்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கேட்ஜெட்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கதிரைகளாக இருக்கட்டும், மேசைகளாக இருக்கட்டும், சோஃபாவாக இருக்கட்டும், டிவி மேசையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஏறி உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நிலவு காத்த கிளி போல் பணிப்பெண்களும் அப்படியோ நிற்க வேண்டியது தான், கால் வலிக்க வலிக்க நின்றே ஆகணும். இந்த மாதிரி பல துயரங்களை தொடர்ந்தும் இந்த ஹாஸ்பிட்டல்களில் தங்களுக்கு போகிறவங்க கஷ்டப்படுறத அனுபவிக்கிறத பார்த்துருக்குறோம். இன்ஷால்லா எதிர்வரும் நாட்களில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கட்டும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணலாம். இன்றைய தொழுகையிலையும் உலக அமைதிக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.